அண்ணு கவனிமா, பின் வருவனவற்றை நிறுவுக, ப்ரூவ் பண்ணணும். இப்ப கவனி ஸ்டெப்லயும் போடுற, அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வுகளுக்கு எப்படி ஃபாஸ்டா செய்யணும். காஸ் முதல் என்ன எழுதணும், 90 டிகிரி மைனஸ் 42 டிகிரி மைனஸ் சைன் 42 டிகிரி. கரெக்டா கரெக்ட் இல்லையா? கரெக்டாமா? எஸ் மேம். காஸ் 48 டிகிரி, காஸ் 48 டிகிரி, அதை என்னால எக்ஸ்பிரஸ் பண்றோம் நம்ம, 90 டிகிரி மைனஸ் 42 டிகிரி, அப்பதானே காஸ் 48 டிகிரி கிடைக்கும். இப்ப இது என்ன, காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவா? எஸ் மேம். அப்ப என்ன வரும், சைன் 42 டிகிரி மைனஸ் சைன் 42 டிகிரி. அப்ப என்ன வரும், 0. LHS is equal to RHS. முதல்ல LHS எழுதிக்கணும், புரிஞ்சுதாடா? கண்ணா, இது என்னது RHS? எஸ் மேம். இவ்வளவு ஸ்டெப் தேவையே கிடையாது. காஸ் ரைட்டா ரைட்லியா? கவனிமா, காஸ் காஸோட பேர் என்ன, சைன். 48 என்ன கூட்டினா நமக்கு 90 டிகிரி, 42 42 டிகிரி மைனஸ் சைன் 42 டிகிரி, அப்ப என்ன வருது, 0 வந்துருச்சா? வரலையா? ஈஸியா இருக்கா? இருக்கா இல்லையாடா கண்ணு? அதே மாதிரி தான் கவனி. ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், டைரக்டா போடலாமா? எஸ் மேம். காஸ் அதனோட பேர் என்ன, சைன். சைன் 20 டிகிரி, அப்ப என்ன வரும், 70 டிகிரி. 70 டிகிரி ரைட்டா? காஸ் 20 எதுக்கு ஈக்குவல், சைன். சைன் 70 டிகிரிக்கு ஈக்குவல், காஸ் 20, சைன் 70. சைன் 70 க்கு அந்த காஸ் 70 அப்படியே வச்சுக்கறானே. புரிஞ்சதா புரியலையா? காஸ் அடுத்தது இங்க முத பாரு என்ன இருக்கணும், சைன் 70 டிகிரி காஸ் 70 டிகிரி, சைன் 70 டிகிரி காஸ் 70 டிகிரி. அப்ப இந்த சைன் 70 டிகிரி என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். எடுத்து குடுறா, கரெக்டா தான் சொல்றேன். சைன் 70 டிகிரி, அப்ப இந்த சைனோட ஜோடி என்ன, பேர் என்ன, காஸ். 20 னா என்ன, 70 டிகிரி. இப்ப பாரு 0 வருதா இல்லையா, வருதா? பள்ளி வெயிட்டடா, ப்ரூவ் ஆயிடுச்சாடா கண்ணு, ஆயிடுச்சு. ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா? ஆக்சுவலா நீ என்ன பண்ணணும், LHS அப்படின்னு இதை முதல் எழுதிக்கணும். காஸ் 20 டிகிரி காஸ் 70 டிகிரி மைனஸ் சைன் 70 டிகிரி சைன் 20 அப்படி எழுதிட்டு ஈக்குவலிட்டி என்னன்னு போட்டுக்கலாம், RHS. LHS எடுத்து அது என்ன கொண்டு வந்துட்ட வேல்யூ, RHS கரெக்டா வந்துருச்சு. ப்ரூவ் பண்ணிட்டோமா பண்ணலையா? அதே மாதிரி முதல்ல LHS எடுத்துக்கலாமா? என்னது, சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, சொல்லுடா கண்ணு, tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்ன, காஸ் தீட்டா. காஸ் தீட்டா tan தீட்டா. tan தீட்டா இப்ப ஆக்சுவலா இங்கேயே மாத்திரலாம், ஏன்னா ஸ்டெப் எவ்வளவு கவலை குறைக்கிறோமோ அவ்வளவு கவலை நல்லது. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், sin theta by cos theta. அப்ப cos theta cos theta என்ன ஆயிடும், sin theta. sin புரியதா? cos cos cancel sin theta. அப்ப என்ன வந்துருச்சு, RHS. சரியா சரியில்லையா? அடுத்து இங்க கவனிங்க, அதே மாதிரி தான் LHS. புரியதா? LHS equal to இது அப்படியே எழுதிக்கணும் ஆக்சுவலா, cos 90 degree minus theta into tan 90 degree minus theta by cos theta. நல்லா கவனிமா, cos 90 degree இங்க போட்டுக்கிட்டடா கண்ணு, cos 90 degree minus theta, cos ஓட பேர் என்ன, sin. sin theta சரியா? tan 90 degree minus theta, tan ஓட பேர் என்ன, very good very good, by என்னடா கண்ணு, cos theta equal to இப்ப sin theta அப்படியே எழுதிட்டேன். இந்த cot θ-வை எப்படி நாம எழுதலாம், cos θ/sin θ, வெரி குட், கிளப் பண்ணு நமக்கு உடனே, divided by என்னது, cos θ. இப்போ இங்க sin θ sin θ கேன்சல் ஆயிடுமா, ஆகுமா, ஆகாது. அப்ப மீதி என்னடா கண்ணு இருக்கு, cos θ, cos θ/cos θ, cos θ. அப்ப இது வந்து கேன்சல் ஆன என்னடா கண்ணு, 1 வந்துருச்சு, RHS வந்துருச்சு. கரெக்டா கரெக்ட் இல்லையா? புரியுதாடா கண்ணு? புரியுதா புரியா? அதனால எல்லா நேரத்திலயும் இந்த ஸ்டெப்பை எழுதி எழுதி எல்லாம் கணக்கு போடணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. போகுது வேற எதுவுமே இல்ல, ஸ்டெப் மார்க் வேணும்னு போது
தான் இது நீ செய்யணும். இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்னா வருமா நம்ம ஃபாஸ்டா செய்யணும், இது மாதிரி போட கத்துக்கணும் நீ. சரியா புரிஞ்சுதா? வெரி குட்ரா கண்ணு, தேங்க்யூடா கண்ணு.